நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா துவக்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கால் 172 நாட்களாக மூடப்பட்டிருந்த உதகை அரசு தாவரவியல் பூங்கா கடந்த 9ஆம் தேதி திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று வரவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளதால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் கண்காட்சி நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதற்கான பணியினை நீலகிரி மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி சுப்ரியா சாஹி மற்றும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மலர் கண்காட்சியில் டெய்லியா, சால்வியா, பிகோனியா, மேரிகோல் உட்பட 140 வகைகளில் 2.4 லட்சம் மலர் செடிகளில் சிவப்பு, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு உட்பட பல வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அவற்றை கண்டுகளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரே பூங்காவிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். எங்களுடைய அரசு தாவரியல் பூங்காவில் சுமார் 7000 மலர் தொட்டிகள், அதாவது பெகோனியா, சால்வியா, டேலியா இது போன்ற முக்கியமான ரகங்களை 140 ரகங்களான வகை செடிகளை நாங்கள் அடுக்கி வைக்கும் பணி என்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் 2 நாட்களாக பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் கவரும் வகையில் நாங்கள் பல்வேறான மலர் அடுக்கு செடிகள் அடுக்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது.